வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கி நாம் வாணிவிகாஸ் நாலாவது நிலையில் இருக்கக்கூடிய சலோ பாத் கரே ஹம் அதில் இருக்கக்கூடிய முதலாவது பகுதியான மோஹி தவுர் பிரஜித் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதில் முதல் உரையாடல் கல் அப்படிங்கிற வார்த்தைக்கு கொடுத்துருக்கு கல் அப்படிங்கிறது நேற்று நாளை ரெண்டையும் குறிக்கும் இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் நேற்று நடந்த விஷயம் பாஸ்ட்ஸில் உள்ள விஷயத்தை பற்றி பேசிக்கிறாங்க ஸோ அதில் ஜூ படம் போட்டிருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரில் ஒருத்தர் ஜூக்கு போயிருக்காங்க அவங்க போனதை பற்றி சொல்கிறாங்க மோஹித் பிரஜித்து ரெண்டு பேரும் மோஹித் பிரஜித் கல் தூ காயாத்தா பிரஜித் நேற்று நீ எங்கே போயிருந்தாய் பிரஜித் சொல்கிறான் மே கல் சிடியாகர் கர் கயாத்தா நான் நேற்று நான் மிருகசாலை சென்றிருந்தேன் அதாவது ஜூவுக்கு போயிருந்தேன் வஹான் தும்னை கியா தேக்கா அங்கே நீ என்ன பார்த்தாய் மைனே பகுத் சாரே ஜான்வர் தேக்கே நான் அங்கே பல விலங்குகளை பார்த்தேன் அச்சா கைசா லகா துஜே நல்லது உனக்கு எப்படி இருந்தது பகுத்தி அச்சா லகா மிகவும் நன்றாக இருந்தது தும்ஹாரே சாத் கோன் கோன் தே உன்னுடன் யார் யார் இருந்தார்கள் மேரே சாத் ஷங்கர் அவுர் மோனிஷ் தே என்னுடன் சங்கரும் மோனிஷும் இருந்தார்கள் மோனிஷ்கோ கியா பசந்தாயா மோனிஷ்கு என்ன பிடித்திருந்தது உசே பக்ஷி அச்சே லகே அவனுக்கு பறவைகள் பிடித்திருந்தது ஷங்கர்கோ கியா பசந்து தா சங்கர்க்கு என்ன பிடித்திருந்தது ஷங்கர் ஜான்வருக்கோ பசந்த் கர்த்தா தா ஷங்கருக்கு விலங்குகள் பிடித்திருந்தது ஸோ அதில் பசந்து கர்த்தாத்தா விருப்பம் செய்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்கிய அமைப்பு இருக்குது வஹாக்கா பிரவேஷ் சுல்க் கித்னாத்தா அங்கே நுழைவு கட்டணம் எவ்வளவு ஏக் வியக்தி கேலே சூ ரூபியே ஒரு நபருக்கு நூறு ரூபாய் வான் காணே கே குச்சு மில்த்தியா அங்கே சாப்பிடுவதற்கு ஏதாவது கிடைக்கிறதா நீச்சு நீ மில்த்தா இல்லை அங்கே சாப்பிடுவதற்கு ஒன்றும் கிடைப்பதில்லை ஆப்லோக் கத்தனை பஜே நிக்கலே தேங்கள் எத்தனை மணிக்கு கிளம்பினீர்கள் ஹம்லோ கர்சே ஆட் பஜே நிக்கலே நாங்கள் வீட்டிலிருந்து எட்டு மணிக்கு புறப்பட்டோம் வான் தக்க கைசே கையே அங்கு எவ்வாறு சென்றீர்கள் அதாவது மகாத்தக் அங்கு வரை அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது வெளிப்படையாக சொல்லும்போது இங்கே அங்கே அவ்வளோ தூரம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி கேட்குறான் அங்கே எவ்வாறு சென்று சேர்ந்தீர்கள் எப்படி போனீங்க எதை வச்சு போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க எது மூலமாக போனீங்க கைசே அப்படின்னா எவ்வாறு இல்லையா வஹாத்தக் அங்கு வரை எதில் போனீங்க பஸ்லையா கார்லையா அப்படிங்கிறத கேட்குறாங்க ஹம் கார்மே கையே நாங்கள் காரில் சென்றோம் கிஸ்னே கார் செலாயி கார் ஓட்டியது யார் மோனிஷ்னே கார் செலாயி மோனிஷ் கார் ஓட்டினான் வஹா ஆப்பு கித்தினி தேர் ரஹே அங்கே தாங்கள் எவ்வளவு நேரம் இருந்தீர்கள் ஹம் வகா சார் கண்டே தக் ரஹே நாங்கள் அங்கே நான்கு மணி நேரம் இருந்தோம் அந்த தக்கு அப்படிங்கிறது வரை அப்படிங்கிற மீனிங்கையும் கொடுக்கும் சில சமயம் அது ஒரு ஒரு மீனிங்கும் கொடுக்காமல் அது பாட்டு இருக்கும் பட் அதையும் சேர்த்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் தமிழில் சொல்லும்போது அந்த மாதிரி வரும் வஹா சப்சே அச்சா கியா லகா அங்கே எது மிகவும் நன்றாக இருந்தது வஹா ஏக்கு சஃபேது மோர்த்தா அங்கே ஒரு வெள்ளை மயில் இருந்தது ஜான்வரோமே கியா அச்சா லகா விலங்குகளில் எது நன்றாக இருந்தது வஹா ஏக்கு வஹா கே ஹாத்தி பகுத்து அச்சேத்தே அங்கே இருந்த யானைகள் நன்றாக இருந்தன பாகு தேக்கியா அங்கே புலிகள் இல்லையா பாகுபீத்தே புலிகளும் இருந்தன பந்தர் கியா கர்றஹேத்தே குரங்குகள் என்ன செய்து கொண்டிருந்தன பந்தர் யஹா வஹா கூது ரகேத்தே குரங்குகள் எங்கும் எங்கும் குதித்து கொண்டிருந்தன மிருகு கே கர்றகேத்தே மான்கள் என்ன செய்து கொண்டிருந்தன மிருகு தோ காஸ் சர்ற ஹேத்தே மான்கள் மான்களோ அப்படின்னு அர்த்தம் அந்த தோ அப்படின்னு சொல்கிறது வந்து மான்களோ அப்படிங்கிற அர்த்தம் வெளிப்படையாக இருக்கக்கூடியது மான்கள் புல் மேய்ந்து கொண்டிருந்தன ஆப்னே நாஷ்தா கியாத்தா கியா நீங்கள் காலை உணவு சாப்பிட்டீர்களா அதாவது டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க ஹா ஹம்னே நாஷ்தா கியாத்தா அதாவது பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு காலை உணவுன்னு நம்ம சொல்கிறோம் சும்மா டிஃபன் சொல்கிறதுக்கும் நாஷ்த்தாவை உபயோகப்படுத்திக்கலாம் ஹா ஆம் நாங்கள் காலை உணவு சாப்பிட்டோம் கியா ஆப் கரம் பானி பியேத்தே நீங்கள் சூடான நீரை குடித்தீர்களா ஹமேஷா கரம் பானி ஹே ஆமாம் நாங்கள் எப்போதும் சூடான தண்ணீரையே குடிக்கிறோம் அச்சா வகா கோ குச்சி கீழா ஏக்கியா நல்லது அங்கே உள்ள மிருகங்களுக்கு ஏதாவது உண்ண கொடுத்தீர்களா நகி அவன் வயசே நகி கர் சக்தே இல்லை நாம் அவ்வாறு செய்ய முடியாது ஏன்னா கண்டதை கொடுத்து அந்த அனிமலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் நம்ம சாப்பிட்ற கெமிக்கல் ஃபுட்ஸ் எல்லாம் அதுக்கு கொடுத்துருவாங்க சில சமயம் ஸோ அதில் அங்கே வந்து கொடுக்க விடுறதில்லை அப்படிங்கிறதுக்காக அவன் அப்படி சொல்கிறான் ஹம் கே கர் சக்தேகே நாம் என்ன செய்யலாம் அப்பா என்ன தான் நம்ம அங்கே செய்யணும் விலங்குகளை பார்க்குறத மட்டும்தான் செய்ய முடியும் ஹம் உன்னே தேக் சக்தேகேன் நாம் அவைகளை பார்க்கலாம் நம்ம பார்க்க தான் போயிருக்கோம் அங்கே போய் எதுவும் ஃபீட் பண்ணக்கூடாது அதுக்கு உண்மை கொடுக்கக்கூடாது ஹம் கப் வகா ஜா ஜாசக்தேகேன் நாம் எப்போது அங்கே செல்லலாம் சுப தஸ் பஜேசே ஷாம்கோ பாஞ்சு பஜே தக்கு ஜாசக்தேகேன் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இங்கே வரைன்னு கொடுத்துருக்குல்ல அந்த தக்குக்கு ஸோ சில இடங்களில் அது வந்து வெளிப்படையாக நம்ம சொல்லாமல் போவோம் அங்கே செல்லலாம் அக்லிபார் தும் கின்கே சாத்து ஜாவோகே அடுத்த முறை நீ யாருடன் செல்வாய் அக்லிபார் மே துஜே லேஜாவுங்கா அடுத்த முறை நான் உன்னை கூட்டி செல்வேன் அழைத்து செல்வேன் ஷாம் கோபி லேஜாயேக்கா ஷியாமையும் நம்முடன் கூட்டி செல்லலாமா ஷியாம் அப்படிங்கிற உள்ள பையனை சொல்கிறாங்க ஆ ஜரூர் ஜாயேங்கே ஆம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகலாம் இதோட இந்த உரடை உரையாடல் முடிச்சுக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக பஜ்பன்கிற பேரில் உரையாடல் இருக்குது அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாத்